ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஆச்சரியமான உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தவளைகள். தவளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா தவளைகள் வந்து முக்கிய உணவாகவே சாப்பிட்றாங்க. எடுத்துக்காட்டால் சீனா இது போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணவுகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. பண்ணைகளில் வச்சு வளர்த்து ஹோட்டலுக்கு இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பூமியில் வந்து கிட்டத்தட்ட 5000 வகையான தவளைகள் வந்து இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வகையான தவளைகள் வந்து ரொம்ப விஷத்தன்மை கொண்டதாக வந்து இருக்குது. அப்படிப்பட்ட 5 தவளைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்க போற தவளை எதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பாய்சன் தவளை. இது வந்து இருக்க தவளைகள்லேயே வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட தவளையா வந்து இருக்குது. இந்த வகை தவளைகள் உடம்புல பாத்தீங்கன்னா அலகாய்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷம் வந்து சுரக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 1 மில்லிகிராம் வந்து போதும் 10 மனிதர்களை சாவடிக்கிறதுக்கு. அதே மாதிரி 20,000 எலிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த விஷத்தோட நச்சுத்தன்மை வந்து இருக்குது. இருக்க தவளைகள்லேயே வந்து இந்த வகை தவளைகள் தான் வந்து அதிக விஷத்தன்மை கொண்டதாக வந்து இருக்குது. அதே மாதிரி இது எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. மேலும் இந்த வகை தவளைகள் வந்து அதோட நச்சுத்தன்மை வந்து மனிதர்களை தாக்குச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு வந்து நின்றும், அதே மாதிரி தசைகள் வந்து முடக்கமாயிரும். இறந்து போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகளே வந்து இருக்குது. ஏன்னா அதோட வீரியம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த தவளைகள் வந்து இப்போ அதிகமாக வேட்டையாட போகிறதுனால வந்து இதை அழிந்துக்கிட்டு இருக்க இனமாக வந்து கருதி இதை பாதுகாப்பு பண்ணிட்டு வராங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற தவளை எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயமிடப்பட்ட வண்ணத்தவளைகள். இது ஏன் சாயமிடப்பட்ட வண்ணத்தவளைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தங்களோட கிளிகளோட இறகுக்கு வந்து சிவப்பு நிற வண்ணம் பூசுறதுக்காக வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட விஷத்தன்மை புரியாமையே வந்து அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தவளை. இந்த தவளை தான் ஐரோப்பியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் விஷத்தவளை. இது வந்து எங்கே அதிகமாக வெனிஸ் பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த தவளையோட உடம்புலையுமே வந்து ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷம் வந்து சுரக்குது. இந்த தவளைகள் வந்து தன்னோட இறைகள்டிருந்து வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷங்களை வந்து சுரக்குது. இந்த தவளையுமே வந்து அழியும் இனத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த தவளைகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டு வீட்டுகளை வளர்க்குறதுனால அழியும் இனமாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற தவளை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமணி தவளை. இது வந்து கோஸ்டாரிக்கா மற்றும் பனாமா பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இதை வந்து ஏன் சிறுமணி தவளைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தோல் பகுதியில் வந்து சிறு சிறுதாக வந்து மணி போன்ற அமைப்பு வந்து இருக்கும். அதனால தான் வந்து இது சிறுமணி தவளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா போட்ரோசோடாக்சின் அப்படின்னு சொல்லப்படுற விஷம் வந்து சுரக்குது. இந்த வகை விஷத்தினால வந்து மனிதர்களுக்கு வந்து மரணம், இதய துடிப்பு நிறுத்துறது, தசை வந்து இறுக்கமடைகிறது, வாந்தி குமட்டல், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குது. இது வந்து அதிகமாக வேட்டையாடப்படுறதுனால வந்து இதுவுமே அழிஞ்சிக்கிட்டு இருக்க இனமாக வந்து கருதி இது பாதுகாக்கப்பட்டு வருது. இதில் வந்து காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனாமா பகுதிகளில் வந்து தவளைகள் வந்து அதிர்ஷ்டத்தின் குறியீடாக வந்து பார்க்கப்படுது. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தவளைகள் உருவம் பொறிக்கப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதனாலே இந்த வகை தவளைகள் வந்து தங்களோட விஷத்தன்மையும் மீறி வளர்க்குறதுக்காக வந்து வேட்டையாடப்பட்டு அதிகமாக அழிஞ்சிட்டு வர இனமாக வந்து கருதப்படுது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற தவளை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஸ்பேக் தவளைகள். ஸ்பிளாஸ்பேக் தவளைகள்லையுமே நம்ம ஸ்பிளாஸ்பேக் போயிடாதீங்க. அதோட உடம்புல வந்து வண்ணங்கள் தெளிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ஸ்பிளாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த தவளையோட பேர் வந்து ஸ்பிளாஸ்பேக் தவளைகள். இதோட உடம்புலையுமே வந்து ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷம் வந்து சுரக்குது. ஒரு சில தவளைகள் உடம்புல தான் வந்து விஷங்கள் மாற்றி மாற்றி சுரக்குமே தவிர்த்து அதோட உணவை பொறுத்து வந்து அதோட விஷத்தன்மை வந்து மாறுபடும். இந்த வகை தவளைகளுமே வந்து வளர்க்குறதுக்கு வந்து அதிகமாக வேட்டையாடப்படுது. ரொம்பவே வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த வகை தவளைகள் வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட வண்ணங்கள்னால் வந்து மக்கள் ஈர்க்கப்பட்டு இதை வந்து அதிகமாக வளர்க்குறதுக்கு வந்து ஆசைப்பட்டு வேட்டையாடிட்டு போயிடுறாங்க. இந்த வகை தவளைகளுமே வந்து மனிதர்களுக்கு ஆபத்தானது தான். தன்னோட கைகள்னால் வந்து வெறும் கைகளால் தொட்டிங்கன்னா இதோட ரசத்தோட தன்மை வந்து ரொம்ப வீரியமாக வந்து இருக்கும். அதனால் வந்து க்ளவுஸ் இது மாதிரி இந்த தவளைகள் வந்து ஈக்குவட்டார் அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த வகை தவளைகளுமே வந்து நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. ஏன்னு கேட்டுங்கன்னா இந்த தவளைகள் வந்து தன்னோட உடம்புல இருக்க ஈரப்பதத்தை வந்து சரியான அளவில் வந்து மெயின்டைன் பண்ணுமா. நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற தவளை எதுன்னு பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் ஸ்மால். இது வந்து ஈக்குவட்டார் பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இதோட தோலில் பார்த்தீங்கன்னா எபிபாடிடைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷம் வந்து சுரக்குது. இதனால் வந்து மனிதர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான நிலைமைக்கு வந்து இது கொண்டு போயிடும். இதோட 2 கிராம் விஷம் போதும் ஒரு மனிதரை வந்து கொள்றதுக்கு. இது வந்து ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த தவளைகளில் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. இந்த வகை தவளைகளுமே வந்து தன்னோட எதிரிகளிட்டிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து தோல் வந்து மேல் பரப்பில் வந்து
சுரக்குது. இதோட பிரகாசமான நிறத்துக்காக வந்து இது மனிதர்கள் இதையுமே வந்து அதிகமாக வேட்டையாடுறாங்க. இதையுமே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணத்தில் தான் வந்து சொல்லப்படுது. இந்த வகை தவளைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து காடுகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இது வந்து சாப்பிட்ற பூச்சிகள் மற்றும் தாவரத்தினாலும் தான் வந்து இதோட விஷத்தன்மை வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி இந்த வகை தவளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து மனிதர்களை வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து வேட்டையாதனால வந்து இந்த வகை தவளை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்க இனமாக வந்து கருதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு. நம்ம என்ன தான் சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் அப்படியும் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது, விஷத்தன்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசினா கூட உண்மையான ஆபத்தான உயிரினம் எதுன்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.